D'accord? Welcome you all for this Our Future is Bright with Amway. And our new performance here, in our month, it is really very, very superb month. After September, Rumba spectacular. But in the October, it is really outstanding one. In the second month of the new performance year, we started with a great note. India specific, Amway India, one of the favorite product category in Patina, it is always the Glister Smile. And our product promotion offer to start on it. And our product, matrame, it is 100 crore plus product turnover market brand. அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான ஆஃபரோட இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ரியலி டூயிங் டூ குட் அக்ராஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்ல. மார்னிங் தொடங்கும் போதே இன்னைக்கு கிளிஸ்டர் ஸ்மைலோட போயிட்டு இருக்கேன். இந்த மந்த் பாத்தீங்கன்னா, யூ ஆல் நோ அம்வே இந்தியால வி அனௌன்ஸ் அ பிளாட்டினம் ஃபோரம். இப்ப கூட எங்களோட பிகினிங் ஆஃப் தி வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, த பிளாட்டினம் ஃபோரம் அட் கோவா. இன்றைக்கு the first batch order, first day session already thodangiyaachu. Three batches of new platinum forum of last performance year in the entire week pathinga celebrate panikittirukanga. Inniki modhal naal irukku, adutha batch after 2 days, then the third batch. So across the country they are all achieve the goal. Avanga enna goal eduthu vachirundhaangalo அதை அச்சீவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஒரு பிக் மொமெண்டம்ல பாத்தீங்கன்னா, நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. தி ஃபர்ஸ்ட் திங் வி வுட் லைக் டு ஷேர், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு குளோபலாவும் பாத்தீங்கன்னா இந்தியாலையும் சரி, இட் இஸ் ரியலி த ப்ரவுட் மூமெண்ட். அ ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அம்வே குளோபல் சிஇஓ இன் வாஷிங்டன் பாத்தீங்கன்னா அந்த மீட் நடந்திருக்கு. அதோட லீடர்ஷிப் இப்பதான் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். இதுல என்ன ஒரு பியூட்டின்றது பாத்தீங்கன்னா, அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல தே ஷேர் அம்வேயோட மீட்டிங் பத்தி. சோ இட் ஹஸ் கம் அவுட் டைரக்ட்லி ஃப்ரம் ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ட்விட்டர் பேஜ்ல வாட் ஆர் த கீ டிஸ்கஷன் தே ஹேட். சோ இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் இந்தியாவுக்கு உண்டான ஸ்பெசிபிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி பிளான்ட் வந்தாச்சு. இந்த பிளான்ட்லயும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனுபேக்சரிங்ல எப்படி ஆட்டோமேஷன் எடுத்துட்டு போலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த இன்னோவேஷன் டுவர்ட்ஸ் தி நியூட்ரிஷன் செக்மெண்ட்ன்ற மாதிரி ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல நீங்க பார்க்கலாம். இட் இஸ் அ பிகெஸ்ட் ப்ரவுட் மூமெண்ட் நமக்கு. ஏன்னா இட்ஸ் அபவுட் த ஃபியூச்சர். A70ல நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம், இன்னைக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இல்லையா, பிளேஸ் இல்லையா, அதெல்லாம் அம்வே தனியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அம்வேல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதுதான் இந்த A70 ஜேர்னில பாத்தீங்கன்னா, வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங். நார்மல் குரோத் இல்லை, ஒரு ஆக்சலரேட்டட் குரோத். அடுத்த 10 இயர்ஸ்க்கு உண்டான ஃபோக்கஸ் இன்னைக்கு அம்வே குளோபலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த பயனியர், த ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ன்றத பாத்தீங்கன்னா நம்மளோட அம்வே இந்தியா. 1.5 இயர்ஸ் பேக் முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கோர் பிளஸ் லான்ச் பண்ணிருந்தோம். அந்த கோர் பிளஸ் லான்ச் ஆனதுல இருந்து என்ன ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குன்னா, த செலிப்ரேஷன், அர்லி சக்சஸ் செலிப்ரேஷன். 1 day சக்சஸ்ஸா இல்ல டே 1ல இருந்து சக்சஸ்ஸா, 1 day இன்கமா டே 1ல இருந்து இன்கமா, அந்த மாதிரி அஸ்பெக்ட்ல வரும்போது இன்றைக்கு பாத்தீங்கன்னா முதல் நாள் முதல் வருமானம் கொடுக்கறது, முதல் மந்த்ல இருந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோர் பிளஸ் ஜேர்னியில கடந்த 18 மந்த்ஸ் மேல பாத்தீங்கன்னா நம்மளோட வர்ச்சுவல் செலிப்ரேஷன்ல நீங்க முழுவதுமாக அவங்களோட சக்சஸ், அர்லி சக்சஸ், கன்சிஸ்டன்ட் சக்சஸ் ஃபார் த சஸ்டைனபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் க்ரோத். ஏன்னா இன்னைக்கு இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா, யூ பில்ட் இட் ஒன்ஸ் பில்ட் இட் ரைட். அந்த பிசினஸ் பில்டிங் பிஹேவியரை இந்த கோர் பிளஸ்ல அடாப்ட் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா
we are seeing success continuous or shared success ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம ஒன் டைம் இல்லாம ரெகுலரா வரதுக்கு உண்டான சக்சஸ் ஜேர்னி இப்ப ஆல்ரெடி தொடங்கியாச்சு. இதுதான் நம்மளோட A70 ஜேர்னி ஃபோக்கஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த மந்த் முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு செலிப்ரேட் PFI பிரான்ஸ் ஓட சக்சஸ். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் பிராண்ட் நியூ பிரான்ஸ் ஃபவுண்டேஷன் பிரான்ஸ் பில்டர் ஆகவும் குவாலிஃபை பண்ணவங்களோட சக்சஸை பார்க்குறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலி இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரெப்யூட்டட் ஜுவல்லரி ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அஸ் அ கப்பல் அவங்க பார்த்தீங்கன்னா பேஷனேட்டா இந்த பிஸ்னஸ் பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கடந்த மாதம் ஒரு பிராண்ட் நியூ பிரான்ஸ் ஸ்பின்னா குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியலி வெரி ஃபாஸ்ட் லாஸ்ட் மந்த் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. நாங்க ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி அந்த பின் ஆல்ரெடி ஹஸ் பீன் சென்ட். So we would like to start with that pin ceremony for them, virtual celebration. I'd request our colleague Vincent to flash this bronze pinning ceremony also. Could we have the AV please? Global pin, first time பாத்தீங்கன்னா இந்த நியூ பிரான்ஸ் பின் லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அந்த பின் ரெகக்னிஷன் கூட பாத்தீங்கன்னா டு தி ஃபாஸ்ட் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. சோ விதவுட் டேக்கிங் மச் டைம் ஐ வுட் லைக் டு இன்வைட் தி ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் மிஸ்டர் கணேஷ் பாபு அண்ட் மிஸ்ஸஸ் கணேஷ் பாபு ஃப்ரம் சிதம்பரம் உங்களுக்கு லைவா ஜாயின் பண்ணிருக்காங்க. எஸ் சார் மேம் ஓவர் டு யூ. வணக்கம் சார். ஆடியோ நல்லா கேக்குதா சார்? Yes, sir. Loud and clear, superb, kekadu, sir. Vanakkam. Thank you for joining. Vanakkam. எனக்கு இந்த ஆம்வே வாய்ப்பு வந்து கொடுத்த இறைவனுக்கு மிக்க நன்றி. என்னுடைய பேர் வந்து கணேஷ் பாபு, சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். ஒரே ஒரு அன்பான ஒய்ஃப், ரெண்டு பெண் குழந்தைங்க. முதல் குழந்தை வந்து ஸ்ரீநிதி, விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க வந்து எங்க பிசினஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது குழந்தை வந்து கைப்பிரியா, ஃபேஷன் டிசைன் முடிச்சுட்டு எங்க கூட சேர்ந்து ஆம்வே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு கடையில வந்து என்னுடைய நேரத்தை வித்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில 9 இரவு 9:30 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 10 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ஏன் அந்த பிசினஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 எக்ஸ்ட்ரா இருந்தா போதும் அப்படின்னு தான் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிச்ச புதுசுல வந்து இந்த செய்ய முடியுமா முடியாதா, நேரம் இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஏன்னா எனக்கு பணம் முக்கியம், அதுக்காக நான் அந்த பிசினஸ் செய்ய தயாரா இருந்தேன். அதனால தொடர்ந்து பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னாடி வந்து எங்களுடைய கனவுகள்லாம் பெருசாச்சு. நான் வந்து 3 ஏபிஓ ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து சண்டே வந்து கடை உண்டு. என்னை சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் கடையில் வருத்தத்தோடு உட்காந்துருப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. அதனால வந்து என்னுடைய கவலையை தான் நான் வந்து கனவாக்குறேன். அது வந்து முக்கியமான நோக்கமாக என்னுடைய எடுத்துக்கிட்டு நான் லைஃப்லேருந்து லைஃப் ஸ்டைல் போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. எப்படி எனக்கு நேரம் இல்லாமல் இருந்துச்சோ அந்த நேரத்தை எப்படி வந்து எங்கள் ஒய்ஃப் சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி மேனேஜ் பண்ணது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. வணக்கம் சார், நான் பரிமலா கணேஷ் பாபு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. இந்த ஆம்பே ஸ்டேஜில் பேச வைத்த ஆம்பே டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டர் ராஜகோபால் சார் அண்ட் ஸ்ரீவித்யா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள். சோ வாழ்க்கையில வந்து
பாத்தீங்கன்னா இவங்க வந்து எங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் நல்ல தோழராகவும் எங்களை வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டாக், ப்ரேயர், விஷுவலைசேஷன்லாம் வந்து எப்படி இருக்கணும், பிசினஸ் உமன் எப்படி இருக்கணுங்கிறது பாத்தீங்கன்னா மேடம் வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கண்ணன் சார் அண்ட் சங்கீதா மேடம், சோ அருமையான கப்புள்ஸ் அவங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலா எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கன்சல்டேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டீம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணிவண்ணன் சார் அண்ட் ஷர்மிளா மேடம், நாங்க பிசினஸ்ல ஜாயின் பண்ணலேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மேடம். அவங்க வந்து ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி அழகுதான். அவங்க ப்ராடக்டை சொல்ற விதம் பாத்தீங்கன்னா இன்னைக்கே அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி தோணும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் பத்தி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷர்மிளா மேடம் வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா ரொம்ப ஸ்டோரி டெல்லரா வந்து கொண்டுட்டு போவாங்க. என்னோட அவன் அப்ளையன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து வளர்ந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்னை வெளியில எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, வீட்டு வாசப்படியை கூட நான் தாண்டினது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்தேன். ரொம்ப பயப்படுவேன், யார்கிட்டையுமே பேச மாட்டேன். கமல் தெனாலி படத்துல கமல் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பயம் பயம் தான் இருப்பேன். என்னோட பேச்சே வந்து சவுண்டே வராது எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமே பிசினஸ் முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன். விவேக் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்த பரிமளா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பே ஸ்டேஜ்ல நான் பேசுறேன்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லீடர்ஸ், இந்த பிசினஸ் தான் காரணம். எனக்கு வந்து நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு, எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கு. சார் வந்து ஜாப்ல இருக்கிறாங்க, ஆனா பாதுகாப்பான வருமானம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா செய்யணும்னு நாங்க முடிவு பண்ணோம். பிசினஸ்க்கு வந்து டைம் கொடுத்தாதான் நான் நிறைய பணம் வரும்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் சாரும் வந்து முடிவு பண்ணோம். எங்க சார் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9:30 வரைக்கும் தான் வீட்டுல இருப்பாங்க, மதியம் வந்து பாத்தீங்கன்னா 1 hour தான் வீட்டுல இருப்பாங்க, நைட்டு 9 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த டயத்துல எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சார் பண்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போறது, மளிகை கடைக்கு போறது, பேங்க் போறது எல்லாமே வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். சாருக்கு வந்து பிசினஸ்க்கு வந்து டைம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிசினஸ் வந்து பில்ட் பண்ணோம். ஸோ கஸ்டமர் வந்து நிறைய அதிகரிக்கணும், டெய்லியும் நமக்கு நிறைய கஸ்டமர், புது கஸ்டமர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் போற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிப்பேன். காலையில வந்து வாக்கிங் போற பழக்கம் எனக்கு உண்டு. ஸோ அப்ப எனக்கு என்னோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ வாக்கிங் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கடையில உள்ள அந்த நம்பர் எல்லாம் வந்து நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 7 மணிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்னோட நியூ கஸ்டமர் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5-7 வரைக்கும் என்னோட நியூ லிஸ்ட் வந்து எனக்கு ரெடி ஆயிடும். நான் வந்து ஆமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து ஹெல்த் சேலஞ்சு நிறையா இருந்துச்சு. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருந்தோம். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் வந்து சாக்லேட்டிங் கொடுக்க ஆரம்பித்தேன். சாக்லேட்டிங் கொடுக்க ஆரம்பித்தோன்னே அந்த ஹெல்த் சேலஞ்சு ப்ராப்ளம்லாம் குறைஞ்சிச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படிங்கிறது 0 ஆகிடுச்சு. சுத்தமாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய பொண்ணு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க காலையில் ஏந்திரிச்சோன்னே தும்மலோட தான் ஏந்திருப்பாங்க, ஒரு 20 தும்மலாவது போடுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து அப்ளைன் கைடன்ஸோட அப்போ நேச்சுரல் செய்ய ஆரம்பிச்சு, அந்த நேச்சுரல் செய்ய கொடுத்தோம். அது அந்த தும்மல் முழுக்க நினைவு வச்சு எனக்கு வந்து நல்லா இருக்கா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு அவள் தெளிவாயிட்டா. அதே மாதிரி அவங்க 9th டென்த் டியூஷன் டென்த்து போகும்போது நிறைய டியூஷன் போவாங்க, அதனால வந்து காலையில இருந்தா டயர்டாகி படுத்துட்டே இருப்பா. அப்போ வந்து ப்ரோட்டீன் அறிமுகமாச்சு, ப்ரோட்டீன் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த டைனஸ்லாம் அவளுக்கு போயிடுச்சு, நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா சிறப்பாக வந்தா, இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கா. அதுலேருந்தே வந்து ப்ரோட்டீன் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு உறுப்பினர் ஆயிடுச்சு. நான் வந்து என்னுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா லூட்டின் மல்டி கரோட்டின் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. நாங்கள் வந்து வயசு கம்மியாகவும் இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிலைட்டோட சப்ளிமெண்ட்டும் ஆர்டிஸ்ட் ப்ராடக்ட்டும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஹெல்த் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நாங்கள் யூஸ் பண்ண, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் கப்புளா வந்து நாங்க இருக்கிறோம், அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமரா இருக்கிறாங்க. இன்னைக்கு நியூட்ரிலைட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 2000-3000-5000 வாங்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் டு நியூட்ரிலைட் அண்ட் ஆர்டிஸ்ட்ரி. ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு நமக்கு ஷேர் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. இதை வந்து இது வேற எந்த பிசினஸ்லயுமே கிடைக்காது. ஸோ
இத வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு இந்த பிசினஸ் பிடிச்ச காரணமே இதுதான். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க, எனக்கு ஆண் பிள்ளை எல்லாம் கிடையாது. எங்க ரிலேஷன் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு ரெண்டு பெண் குழந்தையா ஆம்பளை பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது பிள்ளைய ஆண் பிள்ளையா நாங்க வந்து இப்ப வளர்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்குது, வெல்த்தையும் பாத்துக்குது, எங்க பொண்ணுகளையும் பாத்துக்குது. எந்த எந்த சூழ்நிலையுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த பிசினஸ விட்டு கொடுக்கல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய அளவுல கை தூக்கி விட்டுருக்கு. சாரோட ஜாப்ல வர இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நாங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2K, 3K, 5K, 10K அந்த மாதிரி நிறைய பேர் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. 25K வரைக்கும் இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் கொரோனா அலை வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. லீவு கிடைச்சிச்சானே வந்து எப்படி ஆம்பே பண்றது, நாங்க எல்லாமே வந்து ஆஃப்லைன்ல எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம், எப்படி பண்றது அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து ஆம்பே அப்ளைன் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டலா மாறிட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட ஜாப்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ட்ரைனிங் போய் அட்டன் பண்ண முடியாது, எனக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த ஆம்பே டிஜிட்டல் மாற்றம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆம்பே ட்ரைனிங் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு நேரமும் பணமும் ரொம்ப மிச்சமாச்சு. ஜூம் ட்ரைனிங் மூலமா நிறைய கத்துக்கிட்டோம். ஆம்பியோட கோர் பிளஸ் சிஎஸ்ஐ பிஎஃப்ஐ பிபிஐ எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதமா இருந்துச்சு. பிசிஏ வந்து செல்ஃப் யூஸ் பண்ண வச்சோம்னா நமக்கு வந்து கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ், அதாவது சிஎஸ்ஐ 10% கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா பிஎஃப்ஐ ஆரம்பிச்ச முதல்ல வந்து நாங்க தொடர்ந்து வந்து பிஎஃப்ஐ நாங்க கம்ப்ளீட் பண்ணி 12 மாசமும் கம்ப்ளீட் பண்ணோம். நல்ல வருமானம் கிடைச்சிச்சு. எங்க டீம்லயே வந்து பிஎஃப்ஐ நாங்க உருவாக்கணும். இப்போது வந்து பிபிஐ அச்சீவ் பண்ணியிருக்கோம் நாங்க. அதுக்கான ரெகுலேஷன் பார்த்தீங்க இன்னைக்கு, அதுக்கான பின் வந்து அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இப்படி ஒரு பின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அது ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸாகவும் அந்த விஷயம் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்க பிபிஐ மூலமா வந்து தொடர்ந்து நாங்க செய்வோம். அதுக்கு உங்க ஆசீர்வாதத்தோட எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் நாங்க சிறப்பா செஞ்சு முடிப்போம் நான் நினைக்கிறேன். அடுத்து பிபிஐ மூலம் பாத்தீங்கன்னா செமையான வருமானம் கிடைச்சிச்சு. பார்ட் டைமே இவ்வளவு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். அவ்வளவு வருமானம் வந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த தீபாவளி வந்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் கொண்டாட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எங்கள் அவர் ஜேர்னி வித் ஆம்பி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஜேர்னி வித் ஆம்பி இஸ் வெரி ஹாப்பி. வி ஆர் என்ஜாயிங் அவர் லைஃப் வித் ஆம்பி சார். 24/7 சப்போர்ட் செய்கிற வின்சன் சார், ராஜ் சார், ஜெரால் சார் மற்றும் ஆம்பி டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னும் சிறப்பாக கற்றுக் கொடுக்குற ஆம்பி ட்ரைனர்ஸ் அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பிஸ்னஸ் வால்யூம் அதிகரிக்க ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கஸ்டமர் பேஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. கஸ்டமர் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின் பண்ணுறோம். குறிப்பாக வந்து கஸ்டமரோட பிறந்தநாள் எல்லாருக்குமே வாழ்த்து சொல்கிற பழக்கம் உண்டு. எல்லாருக்குமே சொல்லுவேன் இது வந்து அது இந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. கஸ்டமர் அதிகரிக்க நாங்கள் என்ன சார், நீங்கள் மியூட்டில் போயிட்டீங்க. பேசிக்கலாம். இல்ல சார், அன்மியூட் ஆகல சார். ஓகே ஓகே, 1 செகண்ட். மேடம் பண்ணியாச்சு, மேடம் பண்ணியாச்சு. பிசினஸ் வால்யூம் பத்தி பேசிக்கிட்டேன். பிசினஸ் வால்யூம் அதிகரிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து கஸ்டமர் பேஸ் ரொம்ப எசென்சியலா இருந்துச்சு. வந்து கஸ்டமர் கூட நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வழக்கம், அது வந்து ரிலேஷன் மெயின்டைன் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. புதுசாக கஸ்டமர் அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது நாங்கள் ரெகுலராக வந்து காய்கறி கடை, மளிகை கடை இதெல்லாம் போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைகள் வந்து ரெகுலராக வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் பண்ணி ஒரே கடையில் வாங்குறது, வாங்கும்போது அவங்கள வந்து கஸ்டமர் ஆகணும். இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் பிசியாகவே மாற்றிட்டோம்.
ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஏடிஆர் ஏடிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட வந்து நல்ல எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு அவங்களா கொடுத்தாங்க, நாங்கள் கேட்கும் போது அவங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்களை கொடுத்தாங்க. நாங்கள் தொடர்ந்து செய்யறதுனால வந்து 10-12 வருஷம் செஞ்சிருக்கனால தொடர்ந்து செய்யறதுனால எங்களை தேடி வந்து வீட்டுல வந்து கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக வந்து ரெக்கார்டு கஸ்டமர் ரெக்கார்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் பிசினஸ் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல இருந்து போஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் கூட தேட வேண்டியதுல எல்லாமே ஆமியும் அப்ளையன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த கண்டென்ட் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அகாடமி, ஆமியோட டிஜிட்டல் அகாடமி அது வந்து சைட்ல இருக்கு. அந்த அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். அதுலேருந்து கூட நம்ம வந்து ஷேர் பண்ணி கண்டென்ட் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோசியல் மீடியா வந்து ஆமியா பிசினஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பெஸ்டான டூலாக எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வந்து எல்லாருமே வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூத் அரசு வந்து எப்பவுமே அந்த சோசியல் மீடியாலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களை வந்து இது அட்ராக்ட் பண்ணதுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த சோசியல் மீடியா விரைவாக என்ன ஆஃபர்ஸ் வருதோ, புது ப்ராடக்ட்ஸ் வருதோ, அதெல்லாம் வந்து சுலபமாக எங்களால் வந்து சோசியல் மீடியா மூலம் கனெக்ட் பண்ணுறது. ஆமியா பிசினஸ் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெஸ்ட்டான மீடியமாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸில் வந்து நியூட்ரலைட் வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஆமியா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அது நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். செல்ஃப் யூஸ் பண்ணுறதுனால வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களால் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அந்த விஷயத்த நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேச முடிஞ்சு. அதனால வந்து நியூட்ரலைட் ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே கிடச்சிச்சு. நியூட்ரலைட் மூலமே உங்களுக்கு எங்களுக்கு வந்து நிறைய வால்யூம்ஸ் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நாங்களும் நல்லா இருக்கோம், எங்களுக்கு சுற்றி உள்ள மாதிரி நாங்கள் நல்லா இருக்க வைக்கிறோம். சார் ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிக்கிறோம். சிவனும் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா தைலாயத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. கங்கை நதியில குளிச்சு அத்தனை பேருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா குளிக்கிற அத்தனை பேரும் வந்து மோட்சத்துக்கு வர்றதில்ல ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டாங்க. சோ இது வந்து நான் நேரடியாவே நான் வந்து விளக்க சொல்றேன். என்னோட வாழ்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதி வந்து கங்கை கரைக்கு போனாங்க. அங்க போனோம்னா அவங்க வந்து வயதான தாத்தா பாட்டி மாதிரி உருமா இருக்கிட்டாங்க. சிவன் சொன்னாங்க, நான் கங்கை நதிக்கு அந்த நதியை வந்து நான் குதிச்சிடுறேன், நீ வந்து அப்படின்னு சொல்லி திட்டு பண்ணும்போது, ஆனா யாரு என்ன காப்பாற்ற வராங்களோ அவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாருமே பாவம் பண்ணாதவங்க வந்து என் ஹஸ்பண்ட காப்பாத்தணும்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கங்கை நதியில குதிச்சுப்பாரு. சோ பாலாவது கத்துறப்ப நிறைய பேர் வந்து சப்போர்ட் போடுவாங்க. அப்ப பாலாவதி சொன்னாங்க, பாவம் பண்ணாதவங்க வந்து என் ஹஸ்பண்ட காப்பாத்தணும்னு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியா நின்றுட்டாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வேகமா அந்த தண்ணியில குடிச்சு சிவனை வந்து காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே ஆச்சரியம், இவர் வந்து பாவமே பண்ணாயா அப்படின்னு சொல்லி என் பார்வதி வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து தெரியாதமான கங்கை நதியில வந்து குடிச்சா பாவம் போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த நம்பிக்கையோட நான் குதிச்சேன் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து சிவன் வந்து பதில் சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கங்கை நதியில குளிக்கிறப்ப நம்பிக்கையோட குளிக்கிறது இல்ல, அதனாலதான் வந்து மோட்சம் வந்து கிடைக்கல நிரப்பல அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் எனக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நம்பிக்கையோட செய்யறோம், ப்ராடக்ட்ஸ நம்பறோம், டீம் நம்பறோம், எங்களோட அப்ளைன நம்பறோம். இன்னைக்கு நாங்களும் ஜெயிச்சு வந்து இருக்கோம், எங்க டீம்ல உள்ள அத்தனை பேரையும் ஜெயிச்சு வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி சார். எனக்கு ஆமே பிசினஸ் வந்து குறைவான நேரம் தான் இருந்துச்சு செய்யறதுக்கு. அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா 100% நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தேவையில்லாமல் டிவி நியூஸ் என்டர்டைன்மெண்ட் எதுலேயுமே வந்து நான் ஈடுபடுறதில்ல. என்ன மாதிரி சாதாரண நபருக்குலாம் வந்து ஆமியை வந்து ஒரு தங்கச்சுரங்க மாதிரி அது. இதை வந்து நல்லா அருமையாக பயன்படுத்திட்டேன். என்னோட ஜாப்ல இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கனவு வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒரு சொந்த வீடு கார் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாக தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆமிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக வந்து எங்களை வந்து அந்த கனவு எல்லாமே அச்சீவ் பண்ண வைக்கும். ஆமியோட ஃபியூச்சர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து A70 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த A70ல வந்து நானும் என்னோட டீமும் வந்து மிகப்பெரிய பின் அச்சீவ் பண்ணி நாங்களும் இந்த ஸ்டேஜில் மீண்டும் பேச வருவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் அ லாட் கணேஷ் பாபு சார் அண்ட் பர்மிளா மேடம். ரொம்ப அருமையா நீங்க உங்களோட சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆம்பே பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க BFI ல இருந்து BBI மூவ் பண்ணிருக்கீங்க அண்ட் யூ ஹவ் அச்சீவ் த பிரான்ஸ் பின். அது மட்டும் இல்லாம உங்க டீம்ல ஒரு BFI கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆம்பியோட அந்த ஃபிளைவீல் A70 ஃபிளைவீல்ல நீங்க பாத்தீங்கன்னா
நீங்க ஒரு பாகம் ஆஃப் த ஃப்ளைவீல் நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ தி நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃப்ளைவீல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களை நிறைய மேடையில இன்னும் சந்திப்போம். ஆஸ் மோர் சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிரியேட்டிங் சிஎஸ்ஐ பிஎஃப்ஐ அண்ட் பிபிஐ பீப்புள் இன் யோர் டீம். ரொம்ப அருமையா நீங்க எப்படி சோசியல் மீடியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற டைம் எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணி இவ்வளவு அச்சீவ் பண்ண முடியும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் யூ ஹேவ் பீன் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், அது ரொம்ப அருமையா நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. அண்ட் கஸ்டமர் பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி அங்க லாயல் கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணி கன்சிஸ்டன்ட் வால்யூம் வரதும் எடுத்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ ஆன் பிஹாப் ஆஃப் ஆம்வே வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா உங்க டீம்ல இன்னும் நிறைய பிஎஃப்ஐ பிபிஐ அண்ட் யூ ஹேவ் டு மூவ் அப் தி A70 flywheel, Ambe flywheel, and you can see in your next stages. Your success story share pananum. All the best. Have a great evening and have a great month of October ahead. Thank you. So, ladies and gentlemen, iniki it's a very special day and special evening. La pathina, we have a very special session from our state trainer. Ninga ellarume paathirupinga, on the 11th of October, we launched a great product. Sourced from nature, curated by science, for a special Sunfeast protein shake by Nutrilite launch பண்ணியிருந்தோம். அதை பத்தி சிறப்பா அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் அது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம், அதுல என்ன இருக்கு, ஏன் அதை எல்லாருமே எடுத்து கன்சியூம் பண்ணணும், அதை பத்தி நமக்கு சிறப்பா எடுத்து சொல்றதுக்காக பிளீஸ் ஹெல்ப் மீ டு வெல்கம் ஆன் திஸ் வர்ச்சுவல் ஸ்டேஜ் நம்மளோட ஸ்டேட் ட்ரெயினர் ஃபார் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஸ்ரீநாத் ஆன் தி வர்ச்சுவல் ஸ்கிரீன். Thank you for the warm welcome. First of all, my hearty congratulations to Ganesh Babu sir and Parimala madam on achieving bronze pin. Romba santoshama irukku paak enak lighta goose lighta pakka goose bombs irundhathu indha goose bomb moments vandu innum adutha level la iniki bronze then next adutha level achieve pandrathukku nammude ambi sarbagavum enoda sarva manamara vaazhthukal madam and sir awesome sharing really vandu avanga sharing kapram அந்த ஷேரிங்கே பயங்கர பிரிஸ்க் நிறைய பேருக்கு உட்கார்ந்துட்டு கொடுத்துருக்கும். சோ இன்னும் நம்மள பிரிஸ்காவும் நல்ல எனர்ஜெட்டிக்காவும் வைக்கிறதுக்கு ப்ரோஃபி அப்படின்ற ஒரு இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரோஃபி அப்படி ட்ரெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, அதாவது த ஃபியூச்சர் இஸ் டுவர்ட்ஸ் த பீப்புள், அதாவது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பி ரோமன் வென் யூர் அண்ட் ரோப். இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்ப ட்ரெண்ட் செட்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கிக் எக்கனாமி நம்முடைய ஸ்டேட்டட் ஜெரிசர ஜெரால்ட் எப்பவுமே அதான் பேசுவாங்க, கிக் எக்கனாமி கொள்ளுவாங்க, பேஷன் டு ப்ராஃபிட் கொள்ளுவாங்க சொல்லிட்டு. சோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா ப்ராஃபி அப்படின்ற ட்ரெண்ட் போகுது. இந்த ட்ரெண்ட்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இத்தனை வருஷமா 20 வருஷம் ப்ரோட்டீன் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதே சமயத்துல காஃபி, இந்த புரோட்டீனும் காஃபியும் ஒண்ணு சேருமா கேட்டீங்கன்னா நிறைய தடவை ஒண்ணு சேர்க்க முடியல. ஆமாவா இல்லைங்களா? We have to be always upfront. நான் நிறைய கஸ்டமரை மீட் பண்றேன், நான் புரோட்டீன சொல்றேன், அவங்க காஃபி குடிக்கிறத விட மாட்டாங்க, அவங்க காஃபி தான் குடிக்கின்றாங்க. நான் என்னமோ உங்கள்ட்ட சொல்றேன், அந்த புரோட்டீன் எப்படி அவங்க நுழைக்கிறது எனக்கு தெரியலங்க ஸ்ரீனா, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவு பீப்புள் நம்ம டச் பேஸ் பண்ணலாம், இன்னும் இந்த புரோட்டீனோட இன்டேக் டச் பேஸ் பண்ணலாம். அவங்கள மனசு வச்சுதான் நம்மளுடைய ஆம்பே நியூட்ரலைட் on partnership with ITC oda or beautiful concept oda kondu vandom, aduvum on trend market la romba serious ah poiterukka trend, and the trend dhaan profit trend. So in the trend la enna pandranga paathina, coffee yum protein yum onna kondu varanga, kondu vande profit abindra oru drink major ah ipo market la romba sensation ah poiterukku friends. So and oru drink dhaan nammudaiya ambi neutralite on partnership with ITC ஓட கொண்டு வந்தோம், அவர் புரோட்டீன் ஷேக். சோ நிறைய பேர் இந்த புரோட்டீன் ஷேக் வந்த உடனே எனக்கு தான் ஆல்ரெடி புரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எங்க இதை பிளேஸ் பண்றது அப்படின்னு ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் இருந்தது. சோ நம்ம ஆம்வேல இருந்து நம்ம நியூட்ரலைட் இந்த ப்ராடக்ட் எப்படி பொசிஷன் பண்றோம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல் பிளான்ட் புரோட்டீன் 1 ஸ்கூப்ல 8 கிராம் சார். அப்படின்னா நீங்க 3 ஸ்கூப் எடுத்து 24 கிராம் இருக்கு. ஆவரேஜா ஒரு இந்தியன் ஒரு நாளைக்கு 60 கிராம் சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும்? 60 கிராம் புரோட்டீன் அடல்ட் இந்தியன் மேல் சாப்பிடணும், 58 கிராம் ஃபீமேல் குறைஞ்சது சாப்பிடணும். அதாவது ஆவரேஜா அவ்வளவு சாப்பிட முடியுதான் கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க சொல்ல, இன்னும் நிறைய இடத்துல நம்ம அதை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை மனசுல வச்சோம். இன்னும் லார்ஜ் பாப்புலேஷன் முக்கியமா யங்ஸ்டர்ஸ், அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அந்த புரோட்டீன் வந்து உங்களுடைய இது நியூட்ரல் டேஸ்டா இருக்கு, உங்களுடைய மில்க்ல கலந்து குடிங்க அப்படிலாம் சொன்னா அவங்களை இன்னும் அட்ராக்ட் பண்ண முடியல, அவங்களை இன்னும் உள்ள கொண்டு வர முடியல. சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும், நியூட்ரிஷனும் குறைச்சிடக்கூடாது, அதே சமயத்துல அந்த நியூட்ரிஷன் டெபிஷியன்சியும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி கொண்டு வரணும். சோ இதெல்லாம் மனசு வச்சுதான் ஒரு ஹெல்த்தி ஷேக்கா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கா நம்மளுடைய நியூட்ரலைட் நமக்காக கொண்டு வந்த இந்த புரோட்டீன் ஷேக் இருக்குங்க, விச் மீன்ஸ் 30% ஆஃப் யுவர் டெய்லி புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட். அதாவது 18 கிராம் ஆஸ் பர் த ஆர்டிஏ 2019 ஆர்டிஏ பிரகாரம் ஒரு அடல்ட் மெயிலுக்கான ஒரு புரோட்டீன் இன்டேக்ல
30% இந்த ஒரு ஷேக் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குது. சரி, இதுல என்னென்ன ப்ரோட்டீன் இருக்கு, அதாவது எத்தனை எவ்வளவு கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு பாக்கலாம். இதோட மொத்த அளவு 200 ml. 200 ml நீங்க இந்த ஷேக் குடிக்க சொன்ன நமக்கு 18 g ப்ரோட்டீன் கிடைக்குது. 1 pack 18 g ஆஃப் ப்ரோட்டீன் பர் சர்விங். 100 ml நமக்கு 9 g ப்ரோட்டீன் கிடைக்குது. இந்த 9 g ப்ரோட்டீன்ல எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். We call that EAA. எசென்சியல் அமினோ ஆசிட் என்பது உடம்பால உற்பத்தி பண்ண முடியாத அமினோ ஆசிட், ஃபுட்ல இருந்து எடுத்தாகணும். அந்த எசென்சியல் அமினோ ஆசிடும் இருக்கு, அதாவது 9 essential அமினோ ஆசிடும் இருக்கு, இன்க்ளூடிங் பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட், அதாவது BCAA. Those are going to the workout. நான் வந்து இன்னைக்கு வந்து பசங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஒர்க் அவுட் பண்றாங்க. நான் வந்து ஜிம்முக்கு போறேன், நான் வந்து சைக்கிளிங் பண்றேன், எல்லா டைம்ல வே எடுத்துக்க முடியாது. ஆனாவும் எனக்கு BCAA பிரான்ச்சு செயின் அமினோ ஆசிட் வந்து மசில் ஃபேட்டிக், மசில் சோர்னஸ் வருது இல்லையா, நம்ம ஒர்க் அவுட் பண்ண சொல்ல மசில் சோர்வாகும், மசில் வலிக்கும், அதுக்கெல்லாம் BCAA ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதையும் இதுல கொடுத்துருக்கும். சோ இதுல இருக்கிற ப்ரோட்டீன் சோர்ஸ் என்ன சோர்ஸ் கேட்டீங்கன்னா மில்க் பேஸ்ட் சோர்ஸ். ஏன்னா இதுல இருக்கிறது நமக்கு ஷேக் ஆசினோ ப்ரோட்டீன் ஷேக்னா நமக்கு பால் கண்டிப்பா இருக்கும். இதுல மில்க் பேஸ்ட் ப்ரோட்டீன் தான் கொடுத்துருக்கோம், விச் இஸ் அ வே ப்ரோட்டீன் அண்ட் கேசின் ப்ரோட்டீன். வேவும் இருக்கு கேசினேட்ஸும் இதுல கொடுத்துருக்கோம். இது வந்து மில்க் பேஸ்ட் ப்ரோட்டீன் நேச்சுரலி சோர்ஸ். ஓகேங்களா, சோ சோர்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் ஃபார்ம்ல நம்ம ப்ரோட்டீன்காக இதுல எடுத்துருக்கோம். சோ ப்ரோட்டீன் சோர்ஸஸ் வே அண்ட் கேசின். ஓகேங்களா, அதாவது வேன என்ன ஃபாஸ்ட் டைஜஸ்டிங் ப்ரோட்டீன், கேசின்னா ஸ்லோ டைஜஸ்டிங் ப்ரோட்டீன். அப்படி நமக்கு ரெண்டு விதமான ப்ரோட்டீன் இதுல கொடுத்துருக்கோம். அண்ட் இதுல வேற என்னப்பா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்னா நியூட்ரலைட் ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்கோம், விச் இஸ் அ ஷியா ஃபைபர். அதாவது நம்ம நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடலாம், நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு யோசிக்கலாம், ஆனா ஒரு நியூட்ரியன்ட்டை மறந்தே போயிட்டோம். ஆக்சுவலா அவருக்கு பேர் தி ஃபர்காட்டன் நியூட்ரியன்ட் பேரை வச்சுட்டாங்க. அது என்னப்பா ஃபைபர், நார் சத்தை எடுக்கிறதே மறந்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அண்ட் ஆல்சோ டயபெட்டிக் லெவலும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம சாப்பிடுற ஃபுட்ல ஃபைபர் கம்மியாகுதுன்ற ஒரு ஸ்டடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ ஃபைபர் எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியும், we have to consume the enough fiber. அந்த ஃபைபர் எடுக்கிறது மூலமா உடம்புக்கு அவ்வளவு நல்லது இருக்கு. ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஃபங்க்ஷனை ஹெல்த்தியா வைக்கலாம், அண்ட் ஆல்சோ டயபெட்டிக்கை ப்ரிவென்ட் பண்ணலாம், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். என்ன முதல்ல சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ஒரு ஃபைபர்ல. சோ இதை மனசுல வச்சுதான் பொதுவா மில்க் ஷேக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல யாருமே இது யோசிக்கவே இல்லை. எந்த பிராண்டுமே இங்க, ஏன்னா வெளியில போய் பிராண்டை பார்த்தோம்னா எல்லாரும் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போங்க, சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா நானும் போயிருக்கு நீங்களும் போயிருப்பீங்க, ஒரு ஷெல் ஃபுல்லா மில்க் ஷேக்ஸ் இருக்கும், வெவ்வேறு ஃபிளேவர்ஸ்ல இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதுல இருக்கிறது சுகர் ஃபிளேவர் அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியூட்ரிஷன் பேஸ்ல கொடுத்துருக்கோம், யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்றோம், ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் டார்கெட் பண்றோம். சோ அதனாலதான் அவங்களுக்கு டேஸ்டியாவும் கொடுக்கணும், நியூட்ரிஷனாவும் கொடுக்கணும். சோ வி கம் அப் வித் திஸ் பியூட்டிஃபுல் கான்செப்ட் கால் ஷியா ஃபைபர். அதுவும் நியூட்ரலைட் ஃபார்ம்ல வளர்க்கப்பட்ட ஷியா ஃபைபருங்க. நார்ச்சத்து அவ்வளவு கொடுக்கறது, நீங்க ஒரு சர்விங் குடிக்க சொல்ல 2.6 g ஃபைபரும் கிடைக்குது. வெளியில ஷேக் வாங்கி குடிச்சா அதுல எதுவுமே கிடையாது. அதுவும் அந்த ஷியா ஃபைபர் நம்ம சொந்த ஃபார்ம், மெக்சிகோல இருக்கக்கூடிய மெக்சிகோ ஃபார்ம். யாருக்காவது தெரிஞ்ச சேட்ல போடுங்க, தோஸ் நோ த மெக்சிகோ ஃபார்ம் நேம். சோ மெக்சிகோ ஃபார்ம் நேம் என்னன்றதை நான் சொல்லி முடிக்க சொல்ல சொல்றேன். சோ அந்த ஃபார்ம்ல வளர்க்கப்படுற ஷியா ஃபைபர் தான் நம்ம இங்க பயன்படுத்திருக்கோம். சரிங்களா, சூப்பருங்க. சோ ஷியா ஃபைபர் இருக்கு அண்ட் கால்சியம், ஓ மை காட். சோ பாருங்க எப்படிலாம் இல்ல உள்ளே கொண்டு வரும் பாருங்க. ஏன்னா கிட்ஸ்க்கு கால்சியமும் வேணும், அடல்ட்டு கால்சியம் வேணும், எல்லாரும் கால்சியம் வேணும். சோ கால்சியம் 260 mg கொடுத்துருங்க, ஏன்னா பால் இருக்கு இல்லையா உள்ள. சோ அதனால கால்சியமும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அது போனுக்கு சப்போர்ட் பண்ணுது, நாட் ஒன்லி டு த போன், மசில் ஃபங்க்ஷனு கால்சியம் வேணும். இட்ஸ் ட்ரூ, மசில் ஃபங்க்ஷன் நல்லா நமக்கு மசில் கிராம்ப்லாம் வரக்கூடாது, அதுக்கு கால்சியம் வேணுங்க, நர்வஸ் சிஸ்டத்துக்கு கால்சியம் வேணும். சோ இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு மினரலை நம்ம குடிக்கிற ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம், அதுவும் 260 mg ஆஃப் கால்சியம் பர் பேக்ல கொடுக்குறோம். சோ நீங்க 200 ml குடிக்க சொல்ல உங்களுக்கு 260 mg கால்சியம் கிடைச்சிருது, விச் இஸ் 43% ஆஃப் டெய்லி RDA. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது, அதுவும் 18 g ப்ரோட்டீன் கிடைக்குது, 2.6 g ஃபைபர் கிடைச்சிருது, கூடவே கால்சியம் கிடைச்சிருது, அண்ட் அது மட்டுமா ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க வென் கம்பேரிங் டு அதர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ். வெறும் 2.2 g தான் ஃபேட் இருக்கு, 2.2 g, அதுவும் 200 ml. நீங்க ஒரு சர்விங் 100 ml குடிச்சா ஒரே 1 g ஃபேட், அதுவும் டிரான்ஸ் ஃபேட் இல்ல, நோ டிரான்ஸ் ஃபேட், நோ கொலஸ்ட்ரால். சோ நமக்கு இதுல ஒரு பர் பேக்குக்கு வெறும் 2 g தான், ஒரு சர்விங்க்கு ஒரே 1 g, அதுவும் பால் இருக்க சொல்ல ஒரே 1 g ஃபேட்ல, இட்ஸ் வெரி பிக் டீல். அதுவும் டிரான்ஸ் ஃபேட் கிடையாது, கொலஸ்ட்ரோலும் கிடையாது. சோ கண்டிப்பா வி கேன் கிவ் இட் அண்ட் டேக் இட். அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேற என்ன வேணும், சுகர் இல்லைங்க,
இது வர சொல்ல என்ன பெருசா இன்ஸ்பயர் பண்ண விஷயம்னா, ஒரு மில்க் ஷேக்ல எப்படி சுகர் கொடுக்க முடியும்? பட் வி நெவர் ஆடட் சுகர், நோ சுகர் ஆடட், நோ பிரிசர்வேட்டிவ் ஆடட். சுகர் ஆட் பண்ணல, பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல, புரோட்டீன் கொடுத்துருக்குறோம், கால்சியம் கொடுத்துருக்குறோம், ஃபைபர் கொடுத்துருக்குறோம், அதுவும் எசென்ஷியல் அமினாசிட்டோட கொடுத்துருக்குறோம். அண்ட் அது மட்டுமா, BCAA பிரான்ச் செயின் அமினாசிட், அதெல்லாம் போய் தனியா வாங்கணும், அதுக்கே எவ்வளவு செலவு பண்ணணும். எஸ்பெஷலி உங்க கிட்ஸ் யாராவது நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற ட்ரிங்க் நான் கொடுத்துட்டு இருக்கேன், எக்ஸ் ஆல்ரெடி அவங்க எக்ஸசைஸ் எடுத்துருக்காங்க, இன் பிட்வீன் அவங்க ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாமா? யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். அவர் ப்ரோட்டீன் ஷேக் நம்மளும் எடுத்துக்கலாம் ஃபார் எவ்ரி ஒன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல வீட்டுல குடிக்கிற காஃபி குடிக்க முடியல, விட முடியலன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த காஃபி மட்டும் குடிக்க முடியாது, இருக்க முடியாதுப்பா. ஸோ எப்படிதான் அதை நியூட்ரி ஆட் பண்றது யோசிக்கிறீங்களா? Why don't we worry? You can give this protein shake with coffee. So, this great taste la kuduthirukku, coffee flavor la kuduthirukku, flavor la coffee vandadanaala ayyo idhula caffeine irukuma idha kudu. சுந்தி கேக்குதா? ஸ்ரீநாத், we lost your ஸ்ரீநாத், we are not able to hear you. ஸ்ரீநாத், yes, we can move to the next speaker. I think he's covered most of the points. Yeah, okay, viewers, Sri, you're back again. Yeah, thanks. Yes. Sorry, light ah internet cut aichu, indha idhula periya challenge internet da. Okay, yes, my dear friends, so inna namakku vera enna venum? You have a fiber, you got a calcium, you got protein kedaikudhu, calcium kedaikudhu, fiber kedaikudhu. ஸோ அதுவும் ஃபேட் இல்லாமல் கிடைக்குது, அது 1 gram தான் பர் சர்விங், 100 ml குடிச்சா போதும், ஒரு பேக் 200 ml உங்களுக்கு கிடைக்குது, சுகர் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, அண்ட் இட்ஸ் ஃபார் த ஹோல் ஃபேமிலியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டயபெட்டிக் இருக்குன்னு, எனக்கு டயபெட்டிக் இருக்குப்பா அப்போ நான் சாப்பிடலாம், பொதுவாகவே இது கார்போஹைட்ரேட் இருக்கு, பிகாஸ் ஆஃப் மில்க்ல கார்போஹைட்ரேட் இருக்குங்க. எடுக்க சொல்ல தாராளமாக எடுக்கலாம், அவங்க அளவாக எடுத்துக்கிட்டா போதும். அண்ட் இதை எடுக்க சொல்ல ட்ரை டு பி ஆக்டிவ், ஓகேங்களா? நல்லா ஆக்டிவா அண்ட் ஆக்டிவ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து நீங்க ராம்சா உட்கார சொல்ல ஒரு ட்ரிங்காகவும் நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம். So my dear friends, try to have this drink. Really, it's worth to have. Nama protein intake nama kandipa fulfill panniyaganum, adukku indha or product namakku kedachirukkiradhu or gift dhaan solluven, because we already have all plant protein powder and namakku adu kuda eduthukka vendiya or arpadamana or product ah irukku. Rendu seidhu edukalam, all plant protein neenga or time eduthukku protein shake um or edukalam, adha endha or prachane kedaiyadhu. Illa na all plant protein ku badhila edukkatuma nari per kekkalam, epovume all plant protein adu nammudaiya naadi naramla oornadhu, adha epovume edunga, adu kuda or additional eduthukalam, because all plant protein gives 24 grams, idu 18 grams, add panni paatha ungalku kidathatta or 44 grams kedachidudhu. So or protein intake neenga correct ah vekkiradhukku or help na or product ah irukku. And healthy coffee ga, ஏன்னா நம்ம கடையில் வாங்குற காஃபி ஆட்டம் வீட்டில் போடுற காஃபியை விட இந்த காஃபி எடுக்க சொன்னா இதுல ப்ரோட்டீன், கால்சியம், ஃபைபர்லாம் கிடைக்கிறது, எனக்கு ஆடர் அட்வான்டேஜ், அதுவும் சுகர் இல்லை. ஸோ மேக் ஷுர் யூ கெட் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட், டேஸ்டி ப்ராடக்ட் ஃபார் ஹெல்த்தி லிவிங். ஸோ ஐடியல் சாய்ஸ் ஃபார் ஹெல்த்திய ஸ்நாக்ஸ். ஸோ மற்ற ஸ்நாக்ஸ்லாம் விட இது எவ்வளவோ ஹெல்த்தி ஆப்ஷன், எவ்வளவோ இல்லை பக்கா ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ யங்ஸ்டர்ஸ், ட்ரை டு கெட் மோர் யங்ஸ்டர்ஸ், ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கம்பெனி கொண்டு வரதே நியூர் பாப்புலேஷன். We have to understand N by gummies. நம்மளுடைய நியூட்ரலை கம்மிஸ் எல்லாம் அதிக கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி பேசினேன், நம்மளுடைய ஸ்பீக்கர் சொன்னாங்க, ட்ரை டு கெட் மோர் கஸ்டமர்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் மோர் கஸ்டமர்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வரி, இந்த செஷனுடைய திஸ் ப்ராடக்ட் Q&A செஷன் அடுத்து வரப்போது. அண்ட் ஐ மீட் யூ தே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி பியூட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஓவர் டு ஹோஸ்ட். Thank you so much, Sri. It was really awesome, because already neenga pathina indha product is already a hot selling cake madri poiittu irukku, and most of the leadership and ABOs have already started promoting this and sirappa poiittu irukku. Iniki neenga kuduthirukra indha insights vandu definitely it's going to be useful, you know, to build more customer base and take it to the lot of, you know, the youngsters there. So wonderful. So thank you so much, Srinath, once again. So yes, viewers, iniki Arumya indha
you know, the program is going on and we wanted to give you some additional inputs. Adhanalda, we had requested Srinath to join us, and I'm sure that was pretty useful for all of you. So here now we have the second speaker in line, basically from Krishnagiri Mavattathilirundhu Varanga, Amaresan sir and Somathi ma'am. So Amaresan sir, basically he's from a technical background, and he represents you know, the telecom industry level. He's working you know, into the technical department, and he's been building Amway business a part time romba sirappa pannitu irukanga. And last month brand new bronze foundation incentive la at 12% our qualify pannirkar. And oru sirappana vishayam enna appdin sonna avarude personal volume வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் எளிமையான முறையில் ஒரு 400 to 500 points வந்து ரொம்ப ஈஸியா பண்ணுவாரு. So he's got so many customers, right? So we are all talking about that A70 vision பிரகாரம் how you create more number of customer base. So customer base வந்து இருக்குமானால் உங்களுடைய personal income is going to be definitely higher, right? So அந்த வரிசையில சார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்கம் earn பண்ணிட்டு இருக்காங்க. So today he's going to share his success story. So help me welcome Amaresan sir on the stage. Over to you, Amaresan sir. Thank you for joining us. தேங்க்யூ சார். சார் கேட்குதுங்களா சார்? நல்லா கேட்குது சார், ப்ளீஸ் கேரி ஆன். தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆம்பே டீம் மற்றும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்து அமரேசன், என்னுடைய ஒய்ஃப் நேம் சுமதி, எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கௌதம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசு, நிஷாந்த்ன்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவர் இருக்கீங்களா, அதில் வந்து டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமில் இந்த பிஸ்னஸை சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்ஓஎஸ், எனக்கு ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ்ன்ட்டு என்னுடைய நண்பர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி சோகாடின்ற வில்லேஜில் இருந்தேன். அப்போ அந்த டைமில் வந்து என்னுடைய நண்பர் சொன்னார், இந்த மாதிரி இதில் ஜாயின் பண்ணு, ஏன்னா உனக்கு பார்ட் டைமில் ஏதாச்சும் இன்கம் வேணும் அப்படின்ட்டு. என்னென்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி வைஷான்ட்டு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், அதில் வந்து அட்வைசராக ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் என்னுடைய டவரில் ஒர்க் பண்ணிவிட்டு நேரம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பார்ட் டைமில் பண்ணணும் அப்படின்றதுனால அதை எடுத்து பண்ணிகிட்ருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பான், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் இன்னொருத்தர் சுரேஷ்குமார்ன்ட்டு என்னுடைய அப்ளைன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாட்டினம் கோயிங் எம்ரால் மிஸ்டர் சதீஷ்குமார் அண்ட் சிந்து சார், சிந்து மேடம், அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மென்டர் குரு ஓகேங்களா மிஸ்டர் வெங்கடாஜலபதி சார் அண்ட் அமுதவள்ளி மேடம், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தது வந்து கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு, பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மீட்டிங் மாதிரி வைப்பாங்க என்னுடைய அப்ளைன் வீட்டில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரிலேருந்து இங்கே வரணும், I think he received a call. Maybe he's connecting from the phone, and maybe you know, he received a call and that's why it's got stuck. Vincey, I guess he's moved out. Is that right? He's not there in the... Yeah, he's not there. One second. இல்ல இருக்காரு, அமரேசன் கிருஷ்ணன் சார் இருக்காரு, கேமரா ஆன்ல இருக்கு. ஐ திங்க் ஹீஸ் மியூட்ல இருக்காரு நினைக்கிறேன். அமரேசன் சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க போல. சார் இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது சார். ஓகே, சாரி சார், நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். நான் வந்து
அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்பான்சர் வந்து அவரு எங்க பதி சார் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து எனக்கு அந்த பிசினஸ் உடைய பொருளை பத்தின விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவாரு. பட் ஆனா எங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு மேல பஸ் அதிகமா போவாது, ஏன்னா அந்த வில்லேஜ்ன்றதுனால மேக்சிமம் இருக்காது. பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஏன்னா நாங்கள் அப்போ யாரும் வந்து அந்தளவுக்கு பெரிய பின்னெல்லாம் இல்லை எங்கள் ஊரில், இருந்தாலும் வந்து அவர் ஒசூர்லேருந்து வந்து எங்களுக்காக நிறையா டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் 7 to 9:30 அந்த மாதிரி வந்து ஹோம் மீட்டிங் பண்ணுவாங்க. அந்த டைமில் முடிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூருக்கு வந்து ஒரு 11:00, 11:30 அந்த மாதிரி தான் போய் சேருவார், ஏன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல் நடக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சு அவர் எந்த அளவுக்கு வந்தாருன்னு தெரியல. அந்த நம்பிக்கையை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் தொடர்ந்து பண்ணேன். பட் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து பொருள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு தான் வந்தேன், ஏன்னா பெருசா இதில் எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சு. பட் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தேவையான பொருளை மட்டும் நான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்புறந்தே ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தேவையான பொருள் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணகிரி ஷிஃப்ட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஹோம் மீட்டிங்கு நிறைய ட்ரைனிங்கு இந்த மாதிரி எல்லாம் ஒசூர் போய் கற்றுட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பில்ட் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கார்டு ஒரு எங்களுடைய அதுக்கு மேலே பதிசாருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் சார் இருக்கிறாரு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டீச்சிங்ஸில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து ஆம்பே ட்ரைனிங்கு இந்த மாதிரி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுடைய மீட்டிங்ஸ் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற தனியாக ஒவ்வொரு மீட்டிங்கையும் இருக்கும். அந்தந்த மீட்டிங்ஸ்லலாம் எது எது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் நோட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துப்பேன், ஏன்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது விஷயமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டுவேன். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். எனக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, ஏன்னா நான் இந்த நேரத்தில் நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஸ்ரீநாத் சார், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோகானந்த் சார், நாகராஜ் சார், ஏன்னா அவர் நாகராஜ் சார் ஒரு மீட்டிங்கில் கேட்டிருக்கிறேன் நான், இந்த மாதிரி அப்சா ஐடியை வச்சே ஒருத்தர் சில்வர் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஆனால் அது அந்த டைமில் வந்து எனக்கு அது உண்மையா என்னன்றதெல்லாம் தெரியல. பட் ஆனால் நான் எங்கள் ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஒரே கஸ்டமர் 20 லிட்டர் வாங்குவார், அந்த ஒரே கஸ்டமர் 10 லிட்டர், இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர்ஸே வாங்குவாங்க. அப்போ தான் நான் நினச்சேன் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் ரெக்கார்டை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எந்தெந்த பொருளுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் கேர், ஹோம் கேர், நியூட்ரலைட்டு இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸாக பிரிச்சுக்கின்னு யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் வாங்குறாங்கன்ற ஒரு நேம் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா அந்த கேட்டகரி 4 கேட்டகரிக்குன்னா 4 கேட்டகரி வைஸாக வந்து யார் யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கிட்டு, இன்னொரு நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பப்பெல்லாம் பொருள் வாங்குறாங்க, திருப்பி எப்போ அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதும் ஒரு டேட்டாஸ் வந்து வச்சுப்போம். ஏன்னா அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆஃபர்ஸ் ஆம்பேல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நல்லா அருமையாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸை வந்து நம்ம அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்துட்டாங்கன்னா ஓகே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, அப்படி பார்க்கல அப்படின்னா நாமளே ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் வந்துருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதை வந்து கஸ்டமருக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுனால தான் எனக்கு நிறையா, ஏன்னா நான் வந்து என்னுடைய சேலரி வந்து குறைவு தான் ஓகேங்களா, அதுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக பண்ணணும், ஏன்னா என்னுடைய சேலரியில் வந்து இன்கம் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அதை நாம் யாரும் முடிவு பண்ணுறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆம்பேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எவ்வளோ எஃபர்ட் போடுறமோ நம்மளுடைய இன்கம்மை வந்து அதிகரிச்சிக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் என்னுடைய பர்சனல் வால்யூம் வந்து 300, 400, 500 இப்படி பண்ணிட்டு இருந்தேன். அதனால் வந்து நிறைய இன்கம் வந்தது, நானும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஏடிஆர் ஏடிஎஸ் இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இந்த சிஎஸ்ஐ வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பேரில் பில் பண்ணுறப்ப கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய இன்கம்மை பார்க்குறாங்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. அவங்கெல்லாம் இன்கம் பண்ணுறத பார்த்து எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகிருக்கு, தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறேன் ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய கஸ்டமர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசிஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்,
ஒரு சிலர் கஸ்டமர் வந்து எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் பொருள் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கிட்டு போய் கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து ரெகுலராக தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிறதுனால இங்கே ஆஃபீஸ் எதுவும் கிடையாது. ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் எனக்கு அடுத்த நாள் டெலிவரி வருது. ஓகேங்களா, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கம்மை வந்து அதிகப்படுத்துறதுனால, ஏன்னா எங்கள் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்கம் பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்வார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இன்கம் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் வந்து என்னுடைய இன்கம்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேலரியை விட ஆம்பே இன்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் வந்து நிறைய கஸ்டமர்ஸு, நிறைய ஏடிஆர் ஏடிஎஸ் இந்த மாதிரி வந்து உருவாக்கணும், அதற்கு அந்த மாதிரி வந்து நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். மெயினாக வந்து எங்களுடைய சார் மூலிமா கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அவர் என்னென்ன வழிகாட்டுதல் சொல்கிறாரோ அது பிரகாரம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாரும் வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு சாதாரண டெக்னீஷியன் தான், என்னாலேயும் வந்து பார்ட் டைமில் இந்த அளவுக்கு என்னுடைய சேலரியை ஈக்குவலுக்கு இல்லை அதுக்கு மேலேயே வந்து இன்கம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக எல்லாருனாலும் முடியும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இன்கம் வந்து செகண்டரி இன்கம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாருனாலும் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். Thank you so much, Amresan sir. Ungalaudi testimony was really inspiring because bang on, Araga, ninga sonninga, this business is all about how you can create an asset, eppadi or future build pandrathukku or income vande ungalku podumanadaga illama adhigamave ungalku irukendra mari ninga sonninga. Ungala salary oda excellent ah innu increase da ungalala vande income earn panna mudiyudendradhu vande ninga kaamichu kuduthu, and adukku mukkiyamaana or initiative enna appdi paathina customers. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து நம்மளுடைய இன்கம்மை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுன்றது ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஐ திங்க் யூனோ இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இந்த பிஹேவியரல் சேஞ்ச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? ஸோ வென் வி ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் சர்வீசிங் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ், உங்களுடைய எல்ஓஎஸில், உங்களுடைய டீமில், உங்களுடைய நியூ ஜாயினிங்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் அந்த கஸ்டமர்ஸை எப்படி உருவாக்கணும், ரைட்? ஸோ நம்மளுடைய டீம் பெருசாக இருந்தாலும் கரெக்டா அவங்களோட கஸ்டமர்ஸ் கூட இருக்கும்போது டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும்ன்றது வந்து நீங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களுடைய இன்கம் வந்து ரொம்பவும் அதிகமா நீங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த வெற்றியின் பயணம் தொடரட்டும், கண்டினியூஸ்லி லெட் இட் மூவ் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹேவிங் யூ பேக் அகேன் இந்த பிரான்ஸ் பில்டர் இன்சென்டிவோட ரெகக்னிஷன்ல. உங்களை சீக்கிரமா நாங்கள் பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அண்ட் bless your families as well, and in the business innum anegarku krishnagiri mavattathla ungala villages nareya perku idai kondu poi kaamichu kudunga, ungalaudaiya thoraiyila work panna koodiya ungala nanbargalukkum indha opportunity neenga kaamichu kudunga. Kandippa indha maadathla ungalaudaiya requalification neenga pannunga, ena it's all about recognition is to sustain your qualification and grow from there, correct ingla? So thank you so much for joining us, and viewers, next we have in our meeting we have Selvi ma'am and Sriranga Swami sir on the platform for us to share their successful platform for qualifying as a brand new BBA qualify panirukanga. They come from the prestigious farming background la irundhu varanga. So you really need to appreciate them that, you know, avangalude in spite of their busy schedule, right, they serve the nation, they serve the country through their farming activity, but still they are, you know, taking time, avangalude time ah eduthu indha Amway opportunity build panitta or sirappana vishayam enna appdin paathina iniki nareya per indha recognition la varra ellarume paathina customers pathi adhigama pesakoodiya or behavioral change nama paathutirukom, correct ingla? So I think we are moving towards the right direction. A70 vision prakaram vandu endha alavukku pradhanama nama customers ah focus panni nammude income ah adhigarikka mudiyundradha ellarume iniki sollitirukanga, rombavum elimiyana varala pandran. Madam also has got a huge customer base, avangalude personal volume sirappa pannitirukanga, and mukkiyamaana vishayam avangalude vattarathila avangalukku therinja alavukku nariya women entrepreneurs vandu inspire pannirukanga, and avangalude success ah paathu innum pala avangalude team la paathinga already rendu bronze foundation incentive vandu qualify pannirukanga, and that again is a women entrepreneur. So beautiful ah business build pannitirukanga. So help me welcome madam onto the stage. Selvi ma'am, welcome onto the board, and the stage is yours. Thank you so much for joining us, ma'am. Vanakkam sir. Vanakkam ma'am, solunga ma'am, please go ahead. Uchchagamana maalai vanakkam. Enna na introduce pannikiren, Selvi Sriranga Sami. Pathinga na agriculture background, naanga Dharapurathil irukkom. Engaloda native vandu Kallivilasungra oru village. அங்கிருந்துட்டு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் பில் பண்ணுறோம்.
பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஆடிட்டு காந்திராஜ் ஹேமலா தான் அவங்களோட டீம்ல தான் நாங்கள் வர்றோம். எங்க சித்தி மூலிமா இந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் வந்து ப்ராடக்டுக்காகத்தான் பிஸ்னஸ்க்கு உள்ள வந்தேன். ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணையில வந்து எனக்கு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர், அந்த ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பைய சின்னவனா இருக்கையில அந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ் ஆச்சு. அதுல நல்ல ரிசல்ட் இருந்ததுனால நான் வந்து அதைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து டெய்லியுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க வந்து நல்லா சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க, அதனால வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தது. பையனுக்கு கொடுக்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து நல்ல எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவன் வந்து ஹெல்த்தியா இருந்தான். அதுல இருந்து நான் வந்து பிஸ்னஸ் எப்படிங்கறத வந்து சார் கேட்டாங்க. அவங்க இப்ப வந்து மொபைல் போனு அவங்க போன் பண்ணி கேட்டாங்க. வால்யூம் வர்றதை பார்த்துட்டு தான் கேட்டாங்க. மந்த்லி மந்த்லி என்னோட வால்யூம் வந்து குறையாமையே இருக்கும். பாத்தீங்கன்னா எந்த அளவு அப்படின்னா 300ல இருந்து 500-700 வரைக்குமே நான் பண்ணுவேன். அப்ப வந்து சார் கேட்கையில அவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அவங்களோட சேர்ந்து நாங்க பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணினோம். முடிவு பண்ணிட்டு ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இன்னைக்கு கொரியர்ல தான் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறோம். அது வந்து இன்னைக்கு போட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. அப்ப வந்து ஈஸியா வந்து பிஸ்னஸ் பண்ணறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து நாங்க அட்டன் பண்றோம். காலையில கம்பெனி எந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா காலையில 10 மணியிலிருந்து ஈவினிங் வந்து 7:00 வரைக்குமே அவங்க வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருளை பத்தியும் தெளிவா நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ எந்தெந்த கேட்டகரியில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் கேர், ஹோம் கேர், அப்சைட்டி, கியூனு, குக்வேரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆர்டிஸ்டி இருக்கு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நாங்க ஓன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம்ல ப்ரமோட் பண்றோம். இப்போ எப்படி அந்த டீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிராண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆம்பே ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ப்ராடக்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து என்னாகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு 20 இயர்ஸாக வந்து எக்ஸ்பிராண்டில் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆனா வந்து ஆம்பேல வந்து ப்ராடக்டை வந்து சேஞ்ச் பண்ணதுனால அதில் வந்து நான் செல்ஃப் யூஸ் பண்ணதுனால ப்ராடக்டுக்கு உண்டான கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ கோர் பிளஸ் அப்படிங்கிற இன்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 5000 அப்படிங்கிற எடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸ் நம்மளோட அக்கௌண்ட்டு கிடைக்குது. இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிராண்டில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எவ்வளவு இயர்ஸாக வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆம்பே எதுக்காக அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரி இப்ப நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுல வந்து கம்பெனி சைடு இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு டைம் ஆகுது ஃபோர் பில்லர்ஸ பத்தி பேசுவாங்க. இப்ப நிறைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஹெல்த் சேலஞ்ச் இருக்கு, பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சைடு இருந்து ஃபோர் பில்லர்ஸ் அந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும், வாக்கிங் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வேணுங்கிறாங்க. உன்னை வந்து நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ தூக்க இன்மை அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையாவே இருக்கு. அப்புறம் வந்து நல்ல உணவு, ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கிறோமா அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நம்ம எந்த மாதிரி உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த உணவு பற்றாக்குறையாத்தான் இருக்கும். இப்ப நம்ம எடுத்துக்கிறோம், இப்ப நாங்க 2 பொரியல் செய்யறோம், 2 கீரை செய்யறோம் அப்படின்னு நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க எனக்கு. அப்ப அந்த கீரை வந்து மருந்தடிக்காம கொடுக்குறாங்களா, அந்த காய் வந்து உங்களுக்கு பறிச்சொடனே வருதா, அந்த மாதிரி எல்லாம் நான் குவஸ்டினா கேக்குறேன். நான் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க.
நாங்க பார்க்கல. இந்த மாதிரி நீங்க உணவு எடுத்துக்கிறீங்களான்ட்டா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியாது. அதையும் நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி தான் நம்ம அதை எடுத்து சமைக்கிறோம். அப்போ வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் லாஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்த்துக்கு உணவு பற்றாக்குறையாத்த போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து இவ்வளவு ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. நம்ம கடையில வாங்குற காய் இதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குய் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அது நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்தப்ப இருந்து லான்ச் பண்ணாங்க, அப்ப இருந்து எடுத்து யூஸ் பண்றாங்க. அதுல விட்டமின்ஸ் மினரல்ஸ் லாஸ் ஆகாம ஹெல்த்தி ஃபுட் ஆயில் இல்லாம சமைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்துக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்ல வந்து கம்பெனி சார்பா பாத்தீங்கன்னா கம்பெனி சார்பா வந்து வெல்த் இருக்கு, ஹெல்த் இருக்கு, வெல்த் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபாரின் டூர் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்கம் நிறைய இருக்கு, ராயல்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் ஆம்பே பிஸ்னஸ். இது வந்து இந்த இயர்ல இல்ல, இந்தியாவில வந்து 23 இயர்ஸ் ஆச்சு. வேர்ல்ட் அளவுல பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் ஆச்சு. இந்த அளவுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ். இதுக்குள்ளதான் நம்ம வந்து உள்ள இருந்து பிஸ்னஸ் பில் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க எந்த மாதிரி பண்றோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அப்ளைன்ஸ் சப்போர்ட்டோட மென்டர் காந்திராஜ் அவங்க எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்னிங்ல 5 to 6 ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இப்ப நாங்க வந்து இப்ப ஷேர் பண்ணறோம் அப்படின்னா இந்த 4 pillars ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணிருந்த யாராலும் ஒரு சிலர் வந்து ஷேர் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா 30-40 பேர் வர்றாங்க. அதுல வந்து அவங்க எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு. இப்ப இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நாள் அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக வந்து சார் அந்த மாதிரி பண்றதுனால அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 58 வயசு வரைக்குமே என்னோட டீம்ல இருக்கிறாங்க. எல்லாமே லேடிஸா இருக்கிறாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப மார்னிங் மட்டும்தான் நாங்க அந்த டைமுக்கு தான் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஒன்னா அட்டன் பண்ணிக்கிறோம். மறுக்கா வந்து அவங்கவுங்க ஒர்க்கு தான் பாக்குறாங்க. ஜாப் போறவங்க போறாங்க, வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்க, அந்த மாதிரி வெளியில வேலை இருந்தது அப்படின்னாலும் பாத்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு ரிஸ்கே இல்லாம அந்த மாதிரி ஜாலியா பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே வந்து நான் எப்படி ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணோம் அதே மாதிரி என்னோட டீம்ல எல்லா லேடிஸுமே வந்து அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ப்ராடக்ட் வந்து மாத்தி எக்ஸ்பிராண்ட்ல இருந்து ஆம்பே ப்ராடக்ட் தான் மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எவ்வளவு கேட்டகரி அப்படிங்கறது குக்வேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 pieces எடுத்தாங்க போன ஆஃபர்ல. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு ப்ராடக்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி என் பொண்ணு வந்து கன்சீவா இருந்தாங்க. கன்சீவா இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் சப்ளிமெண்ட் டாக்டர் கேட்டாங்க. டாக்டர் கேட்டதுக்கு டாக்டர் சரி ஓகே நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ரோட்டீனும் டெய்லி ஒமேகா 3 அயன் ஃபோலிக் செரி அயன் கால்மேக்டி இந்த 5 products ரெகுலர்லி எடுத்தாங்க. அப்புறம் கன்சீவ் டெலிவரி டைம் மட்டும்தான் அந்த ட்ரிப்பு போடலி மட்டும்தான் மெடிசன்கிறதே யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா மறுக்கா வந்து ப்ரோட்டீனு இதே இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் அப்படிங்கறது முழுமையா யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுகர் பேஷண்ட் நிறைய இருக்கிறாங்க. அப்பாவுக்கு சுகர் இருக்கு. சுகர் இருக்குது அப்படிங்கறது 3 types இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா சைல்டுக்கெல்லாம் சுகர் இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு மேல சுகர் வருது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கையில சுகர் வருது. ஒரு சிலருக்கு வந்து சுகர் வந்து கன்சீவா இருக்கிற டைம் இருக்கு அப்படியே வந்து நார்மல் ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு அதுவே கண்டினியூ ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து மெடிசன் அப்படிங்கையில போகையில பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணி ஆகணும். ஆனா நம்ம ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மதுநாசினி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ப்ராடக்டோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம மர்க்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நம்ம டீம்ல வர்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து 10 வருஷமா இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க மெடிசன் வாங்குறாங்க, கிளினிக்ல கொடுக்கறது சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நார்மலே வரல. ஆனா இதுல வந்து ஒரு கோர்ஸ் எடுத்தாங்க, சிஹெச் பேலன்ஸ் கோர்ஸ் எடுக்கையில் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்.
அந்த கொலஸ்ட்ரால் இல்லாம நார்மல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்தோன்னா ஃபர்ஸ்டா போன் பண்ணி சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பொருளையுமே வந்து நம்ம ரசிச்சு கேட்க முடியும். இப்ப டீம்ல வந்து லேடிஸ் வந்து மார்னிங் செக்ஷன்ல சொல்லுவாங்க, அப்ப வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கு. எப்படி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போறோம் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் வந்து உள்ள வந்து பார்க்கலதான் அதெல்லாம் தெரிய வரும். அதே மாதிரி நெட்ஒர்க், இந்த பிசினஸ் வந்து என்னோட டீம்ல 15 பேர் இருக்கிறாங்கன்னா டைம் மணி செக்யூரிட்டி இது மூணுமே எங்க இருக்குதுன்னா ஆம்பே மட்டும்தான் இருக்கு. வேற நீங்க எங்க போய் தேடுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பே இல்லை. டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ணலாம், பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளுக்கு செக்யூர் இன்கம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய இன்கம் தான் வந்து செக்யூர் இன்கம். இந்த மாதிரி வெளியில கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஆம்பேல மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு, அதுக்காகவும் நான் ஆம்பே பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன சொல்லணும்னா, இப்ப படிக்கிறாங்க, படிச்சுட்டு வந்து வேலைக்கு போற லேடிஸ் ஓகே, வேலைக்கு போயும் அவங்களோட ட்ரீம் எல்லாம் வந்து ஃபுல் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. எனக்கு நான் வந்து படிக்கல, 10th தான் படிச்சேன். என்னோட ட்ரீமு கோல் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆம்பேக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி தான் ட்ரீம் என்ன, கோல் என்ன, நம்ம எங்க போகணும் அப்படிங்கிற, ஒரு ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே ஆம்பேக்குள்ள வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இப்ப பேசணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆம்பே பிசினஸ்ல தான் இந்த வாய்ப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு ஒர்க் பண்றோம், ஒர்க் பண்ணிட்டு ட்ரீம் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீமை ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆம்பே பிசினஸ் ரைட் பிசினஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் படிக்கல, என்னோட டீம்ல வந்து எல்லாமே படிச்ச லேடிஸ் தான் இன்னைக்கு இருக்காங்க. பாத்தீங்கன்னா 1 degree 2 degree படிச்சுட்டு அவங்க ஜாலியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, இந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க. என்னை விட வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க, அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா என்னை விடவே கம்மியாத்தான் படிச்சாங்க. இருந்தாலும் அக்கா வந்து மாதம் 200-300 PV எடுத்துருவாங்க. வீட்டுல இருந்துட்டே 2-wheeler கூட ஓட்ட தெரியாது, ஆனா அந்த அக்கா கரெக்டா எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க, நாங்க சொல்ற ஃபங்க்ஷன் ஃபுல்லா அட்டன் பண்ணுவாங்க. இது வந்து படிப்போ பணமோ கிடையாது ஆம்பேக்கு, உங்களோட ட்ரீம் இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் பாக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப பிசினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கா அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு துறை, இது மட்டும் இல்லாம எந்த துறையா இருந்தாலும் சாதிக்கணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு வந்து இது ரைட் பிசினஸ். அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல 1 வேர்ல்டுலயே 1 பாத்தீங்கன்னா ஆம்பே தான். நிறைய பீப்புள் சொல்லுவாங்க இப்ப புதுசா வந்துருச்சு கேட்பாங்க, ஆனா வந்து ஆம்பே மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆம்பே 1 பிசினஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளானும் வந்து இந்த மாதிரி ஏதாவதுல ஒரு வருமானம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலையுமே இல்லை. நம்ம கீழே இருக்கிற மெம்பர்ஸை வச்சு நம்ம அவங்களுக்கு நிறைய கத்துக் கொடுக்குறோம், நிறைய வந்து பணம் சம்பாதிக்க சொல்றோம், அவங்களோட ட்ரீம் அப் வந்து என்னன்னு கேட்குறோம், அந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில ஆரோக்கியத்தை பத்தி கேட்குறோம். அந்த மாதிரி கேட்டு ஒவ்வொரு ஃபேமிலியா பார்த்து பார்த்து தான் வந்து இந்த டீமை கொண்டு வர்றோம். எடுத்தோன்னே எல்லாரும் வந்து எனக்கு பிசினஸ் பிடிச்சிருச்சுன்னு வரல, நம்ம ஒவ்வொரு மெம்பரா பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஃபேமிலியா பார்த்து பார்த்து தான் கொண்டு வர்றோம். அவங்களும் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு தான் வர்றோம். எனக்கு பேசணுங்கிறது கூட தெரியாது, ஆனா காந்திராஜ் சார் சப்போர்ட் அந்த அளவுக்கு இருக்கு, எங்க டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கு. எல்லாருமே லேடிஸ் தான், நாங்க ஆர்டர் போடணும்னாலும் சாரை கேட்டுட்டு போடுறோம். கம்பெனி சைடும் அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா யோகானந்தன் சார் ஒரு 5-6 மார்னிங் செக்ஷன் நாங்க எடுக்கிறோம், அதுக்கு ஒரு 3 வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க கம்பெனி சைடு இருந்து. அப்ப எங்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது, லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இதே மாதிரி டீம்ல வந்து என்னோட டீம்ல BFI வந்து 2 லேடிஸ் இருக்காங்க, டிசம்பர் மாசம் 2 லேடிஸ் வந்து BFI-ஆ வர்றாங்க. அப்ப BBA-ஆ வந்து இப்போ BFI-ஆ இருக்கிறவங்க BBA-ஆ வர்றாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க கோல் பிக்ஸ் பண்ணி அதுக்குண்டான ஒரு இதுதான் நாங்க போட்டுட்டு இருக்கிறோம். எங்க சின்ன ஊரு தான்,
அந்த ஊர்ல இருந்து எங்கனால முடியுதுன்னா டவுன்ல இருக்கிற லேடிஸ்னால எவ்வளவோ பண்ண முடியும்னு நான் சொல்றேன். டைம் எடுத்துக்கலாமா சார்? தயவு செய்து எடுத்துக்கோங்க மேம். சரிங்க சார். இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு வாய்ப்பா தான் நாங்க பார்த்து ஒவ்வொருத்தரும் பண்ணறோம். இதே வந்து என்னோட டீம்ல ரெண்டு சிஸ்டர்ஸ் ஓன் சிஸ்டர்ஸ் வந்து டீம்ல இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த 15 லேடிஸும் ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். நாங்க வந்து இவங்க சிஸ்டர் இவங்க ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையே வரல. அதே மாதிரிதான் அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே வார்த்தை அக்கா அப்படிங்கறதுதான். இதே மாதிரி காந்திராஜ் சாரு சாரும் அண்ணன் அப்படிங்கிற ஒரு இதுலதான் எல்லாமே அந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து நாங்க இந்த பிசினஸ் வளர்த்திட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பின்னுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோட டீமும் இன்னும் சாரோட அதர் டீமும் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் பிசினஸ் பண்றோம். எல்லாருமே பிபிஐ வரணும் அப்படிங்கறது என்னோட வாழ்த்துக்கள். வர்றவங்களுக்கு பிஎஃப்ஐ வரணுங்கிறதும் என்னோட வாழ்த்துக்கள். பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் கிடைச்சதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய நன்றிங்க சார். இவ்வளவு தேங்க்யூ மேம். ப்ளீஸ் கோ அஹெட் மேம். ப்ளீஸ் கோ அஹெட். ஆம்வே கம்பெனி சார்பாகவும் நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நாங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட முடியாது. இதெல்லாம் நாங்க ஆர்டர் போட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். கூட ஸ்ரீநாத் சார் இது ட்ரைனிங் எடுத்தாங்க. இந்த இது வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சீஸ் டே இது நாங்க யூஸ் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 பாக்கெட் எங்க வீட்டுல தீந்துருச்சு. எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இந்த அளவுக்கு நாங்க வந்து ப்ராடக்ட் செல்ஃப் யூஸ்ங்கிறது வந்து நல்லா பண்றோம். நாங்க மட்டும் இல்லாம டீம்ல இருக்கிற லேடிஸும் எங்களை என்ன மாதிரியாதான் ப்ரமோட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஊர்ல இருந்தே பெரிய அளவுக்கு பண்ண முடியுங்கிற நம்பிக்கை. எல்லாமே வில்லேஜ் சைடு இருக்கிற லேடிஸ் தான் இன்னும் வந்திருக்கிறாங்க. டவுன்குள்ள இருக்கிறவங்க இன்னும் பெருசா எங்களுக்கு இன்னும் இன்வால்வ் ஆகல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வேணுமா ட்ரீம். எனக்கு வந்து பெரிய ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னா ஃபாரின் டூர் போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு படிக்கல. ஆனா வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு ஃபாரின் டூர் போகணும் அப்படிங்கறது ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. அந்த இடத்துல வந்து ஆம்பே தான், ஆம்பேல மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீ பணம் இல்ல படிக்கல எப்படி இந்த பிசினஸ் பண்ணுவ கேள்வி மக்கள் மத்தியில. நான் சொல்வேன் இதுக்கு பணம் வேண்டியதில்ல, படிப்பு வேண்டியதில்ல, சப்போர்ட் இருக்கு. கம்பெனி சப்போர்ட் இருக்கு, அப்ளைன் சப்போர்ட் இருக்கு, எல்லாருக்குனாலையும் பண்ண முடியும். நான் அதைத்தான் சொல்லுவேன். என்னோட டீம்ல பணம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பணம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் சேம். என்னன்னா மார்னிங் செக்ஷன் வந்து அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு அர்த்தம் தெரியும். எல்லாருமே அழகா ஷேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ப்ராடக்ட் எல்லாம் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. தனக்கு வந்து இந்த இந்த இது பிடிச்சது அப்படிங்கறது அவ்வளவு இதா சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் பிரச்சனைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன அதை வந்து வெளியில ஃபீல்டுல பார்த்தாங்களோ அதை வந்து மார்னிங்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்ப வந்து எல்லாத்துக்குமே அந்த நம்பிக்கை கிடைக்குது. அதனாலதான் வந்து டீம்ல இவ்வளவு க்ரோத் ஆகி போகுதுன்னு நான் சொல்லுவேன். படிச்சுட்டு வேலைக்கு போகாதவங்களுக்கும் இந்த ரைட் பிசினஸ் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். சரிங்க சார். அதே மாதிரி எனக்கு வீட்டுல இருந்துட்டு தான் இந்த பிசினஸ் பண்ணினேன். எங்க வீட்டுல ஒரு குட்டி பேபி, நியூபார்ன் பேபி இருக்கு, நிகிரா. அந்த குழந்தைய வச்சுட்டு என்னால முடியுது அப்படின்னா இந்த ஹால்ல இருக்கிற அனைத்து லேடிஸ்னாலையும் முடியும். வண்டர்ஃபுல் மேம், வண்டர்ஃபுல். தேங்க்யூ சோ மச் மேம். உங்களுடைய பேத்தியை வந்து நீங்க எங்களுக்கு காமிச்சிங்க. ஓகே, ஸோ யூனோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு சி நிஹிரா. யூனோ ஃபியூச்சர் ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவியா வரப்போறாங்க. ஏன்னா உங்களுடைய லீடர்ஷிப்ல இன்னைக்கு நீங்க பேசினது பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. அது வந்து ரொம்ப அழகாவும் சொல்லிட்டீங்க, ரொம்ப எளிமையான முறையில நீங்க அழகா அப்படியே சொல்லிட்டீங்க. சிக்ஸரும் ஃபோரும் அடிச்சிட்டீங்க. யூ ஸ்டார்டட் ஆஃப் வித் ஆப்டிமல் ஹெல்த். பியூட்டிஃபுல்லா நீங்க ஆப்டிமல் ஹெல்த் பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றதுனால தான் உங்களால அதை வந்து பறைசாற்ற முடியுது இல்லையா. ஒன்லி வென் யூ ப்ராக்டிஸ் தட் வில் யூ பி ஏபிள் டு டாக் அபவுட் இட். ஸோ யூனோ வண்டர்ஃபுல் மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் யூனோ தி விஷன் ஃபார் த பிஸ்னஸ். அண்ட் ஆல்ரெடி நீங்க யூனோ நெட்ஒர்க்கிங் பத்தி அழகா நீங்க பேசுனீங்க.
பேசுனீங்க, ப்ராடக்ட்ஸ் பத்தி அழகா பேசுனீங்க, உங்க டீம்ல இருக்கக்கூடியதான அந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வெரி க்ளோஸ்லி வித் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷனும் ட்ரீமும் நீங்க செட் பண்ணிட்டீங்க, இல்ல சாதனையாளர்களை வந்து நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. இல்ல உங்களுடைய அந்த மாவட்டத்தில இருந்து நீங்க இத்தனை பெண்களை நீங்க உருவாக்கும் பொழுது மற்றவங்க நீங்களும் கூட அதை நீங்க டவுன்ல இருந்து பண்ண முடியும் ஒரு சவால் நீங்க எழுப்புறீங்க. ஸோ ஐம் ஷோர் இது வந்து ஒரு சவாலாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு சவாலாக இருக்கு, பிகாஸ் டெஃபினட்டா எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. ஏன்னா ஆம்பேயுடைய A70 விஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி கீ. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து அது ரொம்ப அழகாக அது ஒரு மத்திய ஒரு உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் உங்களுடைய கான்வர்சேஷன் அது ஒரு மத்தியமாக நீங்கள் வச்சு பிரத்யேகமாக அதை பற்றி நீங்கள் காமிச்சு கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் வண்டர்ஃபுல் மேம், வண்டர்ஃபுல். அண்ட் அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய க்ரோத் பாத்தை வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை இந்த சப்போர்ட் சிஸ்டம் உங்களுடைய அப்ளைன்ஸோடைய சப்போர்ட், ஓகே மார்னிங் மீட்டிங்ஸ், ஐ மீன் இட் இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ரொம்ப அழகாக கோர்வையாக எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ரைட். பட் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 டக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு வாத்து வந்து ஒரு ஒரு தண்ணியில வந்து அழகா போயிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம வந்து அதை பார்த்து ரசிக்கிறோம். இல்லை அப்படிதான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு மேடையில் பேசினதான பரிமலா மேடமா இருக்கட்டும், இல்லை கணேஷ் சாரா இருக்கட்டும், யூனோ அமரேசன் சார், நீங்க எல்லாருமே அழகா உங்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் அந்த எப்படி வாத்து தண்ணிக்கு கீழே வந்து பெடல் பண்ணிட்டே இருக்கு இல்லையா, அது பெடல் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் உழைப்பை நீங்கள் போட்டிருக்கீங்க. அண்ட் இந்த இக்கோ சிஸ்டம் ஆஃப் யுவர் அப்ளைன்ஸ் அண்ட் ஆம்வேயோடைய கம்ப்ளீட் கார்பரேட் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் நீங்கள் வருவது மாத்திரமல்ல, இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக பல பேருடைய வாழ்க்கையின் தரத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும்படியாய் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக உங்களை வாழ்த்துறோம். அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் டு ஹேப்பன் அக்ராஸ் ஆல் ஆஃப் தம், பிகாஸ் இன்னைக்கு ராஜ் ஸ்டார்ட் பண்ணி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவும் சிறப்பாக போயிட்டு இருக்கு, ரைட். ஸோ இந்த வருடம் முழுவதுமா ரொம்ப அருமையான முறையில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரை நீங்கள் முடிக்க போறீங்கன்ற அந்த ஒரு வாழ்த்துதலோடு கூட ஐ ரியலி வாண்ட் டு ஹைலைட் தட் எஸ் இன்னைக்கு எல்லாரும் கஸ்டமர்ஸ் பத்தி நீங்க பேசும் பொழுது இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிறதான அந்த மெயின் தமிழ்நாடு மார்க்கெட் இஸ் மெயின் அபவுட் தி ஹோம் கேர் பர்சனல் கேர் மார்க்கெட். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, ஓகே நமக்கு வந்து 25% ஆஃபர் இருக்கு. எல்லாரும் யோசிக்கலாம், சார் இன்னைக்கு வந்து நமக்கு என்ன சொல்றது, கோவிட் வந்து எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்க, எல்லாருமே வந்து ஒரு பைக்ல ரெண்டு பேர் போற இடத்துல வந்து மூணு பேர் கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, ரைட். ஸோ அந்த பயம் போயிருச்சு, யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டோஸ் எடுத்துட்டேன் ஜி, நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு பயமோ பீதியோ மக்கள் மத்தியில் மக்களுடைய இருதயத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணாலே போதும். இஃப் வி டாக் அபவுட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த பீப்புள், இப்போ இன்னைக்கு மேடம் சொன்னாங்க அவங்களுடைய டாக்டர் வந்துட்டு டாக்டர்ல வந்து ஃபேமிலி வேல இருக்கும்போது ஹவு ப்ரோட்டீன் பவுடர் வாஸ் யூனோ ஹெல்பிங், அவங்க டாக்டர்ஸே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது 100% we are going to create a value to the customers and it's a pull marketing. So நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது, நம்மளோட ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணும்போது நீங்க ஜெயிக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலை உங்களுடைய இன்கம். அமரேசன் சார் சொல்லிட்டு இருந்தாரு இன்கம், he was talking about how you have to create your own income. So அந்த இன்கம்மை பார்த்து மக்கள் கேட்கணும், ஐயா நீங்க வந்து ஒரு 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 துறையில நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த opportunityல இவ்ளோ உங்களுக்கு இன்கம் கிடைக்குமா அப்படிங்கற ஒரு கேள்வியை வந்து நீங்க அவங்க மனதுல நீங்க எடுத்து கொண்டு வந்துட்டீங்க அப்படினு சொன்னா நீங்க அங்க ஜெயிச்சிட்டீங்க. You have managed to unlock the minds of people towards the Amway opportunity. ஏனா இது ஒரு சிறப்பான ஒரு opportunity. நம்மளுடைய Amway உடைய fundamentals வந்து அவ்வளவு powerful ஆன ஒரு fundamentals, family, freedom, hope, reward. So இது எல்லாமே நம்ம பறைசாற்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் அந்த ஜெயிக்கிறதான அந்த ஒவ்வொரு பிஹேவியர், அந்த 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 உங்களுடைய ஜெயிக்கக்கூடியதான அந்த வாசனை எல்லாரையும் போய் தாக்கணும். இட் ஹேஸ் டு ரிஃப்ளெக்ட் எவ்ரிவேர், உங்களுடைய அந்த அந்த விக்டரி அரோமா இட் ஹேஸ் டு ஸ்ப்ரெட். மேம் சொல்றாங்க பாருங்க இவ்வளவு அழகா, நாங்க இந்த இடத்துலேருந்து இதை நாங்கள் செய்யும் பொழுது நீங்க டவுன்ல இருக்கிறவங்க ஏன் செய்ய முடியாது. ஸோ இது வந்து ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் அ சக்சஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம், இஸ் அ சக்சஸ்ஃபுல் ப்ரூவன் மாடல், ரைட். ஸோ இன்னைக்கு கணேஷ்குமார் சார் சொல்லும் போது சொன்னார் இந்த மாடல் வந்து கிரியேட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், ரைட். எப்படி நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியும், இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, உள்வாங்கியிருக்கீங்க, இந்த ஆஃபர்ஸை பயன்படுத்துங்க, அநேக கஸ்டமர்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் ரீச் பண்ணுங்க. 25% ஆஃபர் இருக்குங்க, வைட்டமின் சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ளீஸ் ப்ரமோட் திஸ் ப்ராடக்ட், ஆஃபர் முடிய போது, மேபி புதன் வியாழன் வெள்ளிக்குள்ள இந்த ஸ்டாக் இருக்காது, அப்புறமா வந்து சார் எங்கிட்ட ஒரு 10 கஸ்டமர் ஆர்டர் வச்சிருக்காங்க சார் எனக்கு கொஞ்சம் கொடுங்க உங்களால முடியும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் கோன் ஹேப்பன், பிகாஸ் ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா யூ கோன் ஹேவ் த நார்மல் ஸ்டாக். எஸ்ஏ 8 33% ஆஃபர்,
ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க இதை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் எஸ்ஐட் இருக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. கரெக்டுங்களா? கிளிஸ்டர் பேஸ்ட் எல்லாருக்குமே தேவை, சரிங்களா? இப்ப மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா அன்றாட வாழ்க்கையில மற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம ஆம்வே ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, அதுதான் அங்க தாக்கம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ரைட்? இது என்னைக்கு வேணா அது காலி ஆகலாம். ஸோ பிளீஸ் ஐ ரிக்வஸ்ட் எவ்ரிபடி டு ப்ரொமோட் தீஸ் ஆஃபர்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. உங்க கோல்ஸ் நீங்க செட் பண்ணிருப்பீங்க, அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்க, ரைட்? தேங்க்யூ சோ வெரி மச் ஃபார் பேட்டனைசிங் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஜாயினிங் ஹியர். இன்னும் வருகிற வாரத்துல இன்னும் புதிய குவாலிஃபயர்ஸ், இன்னும் புதிய ரெக்கக்னிஷனோடு கூட நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் அண்ட் காட் பிளெஸ் யூ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். தேங்க்யூ சோ மச்.